ஒரு சிம்பிளான கேள்வி, ஸ்கூட்டியில் ஏன் வீல் சின்னதாக இருக்குது? ஆக்டிவா மாதிரியான வண்டிகளில் அதோடய வீலை ஏன் சின்னதாக கொடுத்துருக்காங்க? ஒன்று நீங்கள் சொல்லலாம், அதோட உயரத்தை குறைக்கிறதுக்காக சின்னதாக கொடுத்துருப்பாங்க, இல்லை அதோட இன்ஜினோட பவர் கம்மி அதனால் சின்னதாக கொடுத்துருப்பாங்க, இல்லை அதில் பொருட்கள் வைக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்பேஸை உருவாக்குறதுக்காக சின்னதாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் இது எதுவுமே கிடையாது. இந்த வீலை சின்னதாக்குறதுக்கு பின்னாடி ஒரு இன்ஜினியரிங் கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த வீலை சின்னதாக்குனா மட்டும்தான் முடியும். அது என்ன கான்செப்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். மரங்கள் தான் மழையை உருவாக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது எப்படி நடக்குது, மரங்கள் எப்படி மழையை கொண்டு வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு த ஹிடன் சீக்ரெட் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்ற புத்தகத்தை கேட்டு பாருங்கள். இது குக்கு எஃப்எம்ல இருக்குது. மரம் அப்படின்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மரத்தை வளர்க்குறதுக்காக நான் எடுத்த நிறைய முயற்சிகள் வீணாக போயிடுச்சு. கூடிய சீக்கிரமே வந்து நிறைய மரங்களை வளர்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். இந்த புத்தகத்தை நான் கேட்கும்போது மரம் எந்தளவு உலகத்தில் பங்களிக்குது, நமக்கு எந்தளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு மரமும் தண்ணீரை எடுத்துக்கிற விதம்னு ஒன்று இருக்குங்க. வேர் நீளமாக செல்லக்கூடிய மரங்கள் அதிகமான நீரையும், குறைவான வேறுள்ள மரங்கள் குறைவான நீரையும் அந்த மரத்துக்கு ஏற்றது போல எடுத்துக்கும். அதே மாதிரி இதை கேட்கும்போது மரமே என்கிட்ட நேரடியாக பேசுகிற மாதிரி இருந்துச்சு. நீங்களும் இந்த புத்தகத்தை கேட்டு பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் இருக்குது. டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் கேட்கும். ஒரு வருஷத்துக்கு 399 ரூபா வரும். EF50 அப்படின்ற நம்ம சேனல் கூட பயன்படுத்துங்க. 199 ரூபா தான். குக்கு எஃப்எம் உங்களோட கருத்துக்களை கேட்டு அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ அதனால் உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முதல்ல நம்ம கிளச்சை பற்றி தெரிஞ்சுப்போம். நம்ம கியர் பைக்லாம் ஓட்டும் போது கிளச்சை பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு கியரை போடுவோம். திரும்ப கிளச்சை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு ஆக்சிலரேஷனை கொடுக்கும்போது வண்டி வந்து நகர ஆரம்பிக்கும். சரி, நம்ம அந்த ஆக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கிளச்சை விடாமல் டக்குன்னு கிளச்சை விட்டால் என்ன ஆகும், வண்டி கொஞ்சம் நகர்ந்துட்டு அப்படியே நின்றும் இன்ஜினும் வந்து ஆஃப் ஆயிரும். இந்த கிளச்சோட வேலை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, வீலோட இந்த இன்ஜினை கனெக்ட் பண்ணுறது தான் கிளச்சு. ரெண்டு விதமான டிஸ்க் இருக்குன்னு சொல்லி எடுத்துப்போம். ஒரு டிஸ்க் வந்து இன்ஜினோட கனெக்ட் ஆயிருக்கும். இன்ஜின் ஆனில் இருக்கும்போது இந்த டிஸ்க் வந்து சுற்றிட்டு இருக்கும். இன்னொரு டிஸ்க் வீலோட கனெக்ட் ஆயிருக்கும், இது சுத்தாமல் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இன்ஜினையும் வீலையும் கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் வண்டி வந்து நகரும். நம்ம கிளச்சை விடும்போது என்ன ஆகும்னா, இந்த ரெண்டு டிஸ்க்கும் பக்கத்தில் வரும். ஸோ அந்த ரெண்டும் கிட்ட வரும்போது இந்த சுற்றுற டிஸ்க்கு இந்த ஸ்டேஷனரியாக இருக்கக்கூடிய டிஸ்கோட உராயும். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த உராய்வு அதிகமாகும் போது அந்த நிலையாக இருக்கக்கூடிய டிஸ்க்கும் வந்து சுற்ற ஆரம்பிக்கும். அப்படி சுற்ற ஆரம்பிக்கும் போது நம்ம ஆக்சிலரேஷன் கொடுக்கும்போது அந்த ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாகி இந்த வீல் வந்து தரையிலிருந்து நகருது. உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், எதுக்காக நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக ரெண்டு டிஸ்க் கொடுத்து அதை ஜாயின் பண்ணி இந்த வீலை சுத்த வைக்கணும், டைரெக்டாக இன்ஜினோட வீலை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். நம்மளோட இன்ஜின் இருக்கு இல்லையா, இது ஒரு மேனுவல் மெக்கானிக்கல் இன்ஜின். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இது ஆட்டோமேட்டிக்காலாம் சுத்தாது. நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன பண்ணுவோம், ஒன்று எலக்ட்ரிக் மோட்டாரை வச்சு அதை சுற்றி விடுவோம், இல்லைன்னா நம்ம கிக்கர் ஸ்டார்ட் பண்ணி அதை சுற்றி விடுவோம். ஸோ இப்படி சுற்றி விடும்போது அது எப்படி தன்னால் சுற்றுது, இதை புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம 4-stroke இன்ஜினை உதாரணமாக எடுத்துக்கலாம். இந்த இன்ஜினுக்கு நம்ம இன்புட்டாக கொடுக்கக்கூடியது எரிபொருள். இந்த எரிபொருளை நம்ம ஒரு தடவை எரிக்கும்போது நமக்கு 2 rotation எனர்ஜியை வந்து அதை கொடுக்குது. இந்த 2 rotationல 4 விதமான வேலைகள் நடக்கும். அதனால தான் இதை 4-stroke இன்ஜின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் மேற்புறமாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த 2 valves கீழே நடக்கக்கூடிய சுழற்சியை சார்ந்தே இருக்கும். கீழே சுத்தினாதான் அந்த 2 valves சரியாக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். அது ஒரு மெக்கானிக்கல் வால்வு தான். இப்போ அந்த இன்ஜினில் முதல் வெடிப்பு நிகழுது, கம்பஷன் உருவாகுது. இந்த கம்பஷன் மூலமாக உருவான புகையை அதே ரொட்டேஷன் வெளியில் தள்ளிடுது. அடுத்து 2வது rotationல அடுத்த சுழலுக்கு தேவையான எரிபொருளை வந்து இது உள்ளே இழுத்துக்கும். உள்ளே இழுத்துட்டு அதை கம்ப்ரஸ் பண்ணோம். கம்ப்ரஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம இதை பற்ற வைக்கும்போது இந்த வெடிப்பு வந்து நிகழுது. ஸோ அதுக்கடுத்த 2 rotationஐ வந்து உருவாக்குது. இது ஒரு ரிப்பீட் ஆகக்கூடிய சைக்கிள் மாதிரி. முன்னாடி நடக்கக்கூடிய சுழற்சி வேலையை சார்ந்தே இதோட அடுத்த சுழற்சி வந்து இருக்கும். அப்படின்றப்போ இந்த இன்ஜினை நம்ம கான்ஸ்டண்ட்டாக வைக்க முடியாது. இதை ஆனில் வைக்கணும் அப்படின்னா இதை நம்ம சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ இந்த இன்ஜினை நம்ம வீலோட கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளால் அந்த வண்டியை நிறுத்த முடியாது. ஏன்னா எப்போவுமே வீல் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்காக தான் இந்த கிளச் அப்படின்ற ஒன்று வந்துச்சு. இன்ஜினையும் வீலையும் தனியாக பிரிக்கக்கூடிய ஒரு டிவைஸ். சரி, இப்போ உங்களுக்கு அடுத்த கேள்வி வந்திருக்கும், எதனால் அந்த கிளச்சை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆக்சிலரேஷன் கொடுக்கணும், மொத்தமாக ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆக்சிலரேஷன் கொடுத்தா வண்டி நகரும் தானே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். இது ஏன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு டார்க்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். ஒரு சுற்றுப்பாதையில் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை தான் நம்ம டார்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உதாரணமாக நம்ம சுத்தியல் இருக்குது இல்லையா, ஸோ சுத்தியலை நம்ம அடிக்கும்போது உருவாகக்கூடியது தான் டார்க். இப்போது நம்ம சைக்கிள்லாம் ஓட்டும்போது ஆரம்பத்தில் அந்த சைக்கிளை தரையிலேருந்து நகர்த்துறதுக்கு நமக்கு அதிகமான ஃபோர்ஸ் வந்து தேவைப்படும். அப்புறம் கொஞ்சம் நகர்ந்துட்டதுக்கப்புறமா நமக்கு அதிகமாக ஃபோர்ஸ் தேவைப்படாது, லைட்டாக மேய்ச்சா போதும் வண்டி போய்கிட்டே இருக்கும்.
அதே மாதிரி தான் இந்த பைக்லையும். இந்த பைக்கு புவியீர்ப்பு விசை காரணமாக தரையோடு அழுந்தி நின்றுட்டுருக்கு அப்படின்ற சமயத்தில் அதை நகர்த்துறதுக்கு அதிகமான டார்க் வந்து தேவைப்படும். ஸோ நம்ம இன்ஜின் நார்மலாக சுற்றிக்கிட்டுருக்கோம், அதில் எந்த விதமான லோடும் இல்லாமல் சும்மா அந்த இன்ஜினை மட்டும் சுத்த வைக்கிறதுக்காக ஒரு ஸ்பீடில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த நார்மலாக சுற்றக்கூடிய அந்த இன்ஜினை கொண்டு போய் அதிக டார்க் தேவையான ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணும்போது என்னாகும், இந்த இன்ஜினால் அந்த வீலை சுத்த முடியாமல் நின்று போயிடும் இன்ஜின். சரி, டார்க் தானே பிரச்சனை, நான் அதிகமான டார்க்கை உருவாக்குறேன் இன்ஜினில், ஆக்சிலரேஷன் மூலமாக அதிகமான டார்க்கை இன்ஜினில் உருவாக்கிட்டதுக்கப்புறமா நான் கிளச்சை விடுறேன் அப்படின்னு சொல்லி விட்டிங்கன்னா என்ன நடக்கும், நிறைய பேர் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், கிளச்சை நம்ம விடும்போது அப்படியே வண்டியை தூக்கி போட்டுரும். இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம அளவுக்கு அதிகமான டார்க்கை அந்த வீலுக்கு கொடுக்கும்போது அது நகர்றதுக்கு தேவையான டார்க்கை விட அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்றப்போ அது தூக்கி வாரி தானே போடும் கண்ட்ரோலே இல்லாமல். அப்போது வீலு தரையிலேருந்து நகர்றதுக்கு தேவையான அளவு டார்க்கை உருவாக்கி நம்ம கொடுத்தா மட்டும்தான் வீலு ஸ்மூத்தாக தரையிலேருந்து நகரும். அதை தான் நம்ம வந்து கிளச்சில் பண்ணுறோம். கிளச்சை மெதுவாக நம்ம விடும்போது நமக்கு இன்ஜின் கனெக்ட் ஆகிற ஃபீல் வரும். ஸோ அந்த சமயத்தில் ஆக்சிலரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும்போது டார்க்கை அதிகப்படுத்தி நம்ம தரையிலேருந்து வண்டியை நகர்த்துறோம். நம்ம உணர்வுகளை மட்டுமே பயன்படுத்தி ரெண்டு கையை வச்சு அந்த இன்ஜின்லேருந்து வீலுக்கு எந்த அளவு டார்க்கு தேவை அப்படின்றத நம்மளே முடிவு பண்ணி கொடுக்குறோம். இதில் நம்பர்ஸு கேல்குலேஷன்ஸ் மட்டும்தான் இல்லை, மற்ற வேலையெல்லாம் செய்கிறது நம்ம தான். ரொம்பவே அருமையான விஷயம் இல்லை? கியர் வண்டி ஓட்டாதவங்க தயவு செஞ்சு ஓட்டி பாருங்கள். சரி, இந்த ஸ்கூட்டரை கொண்டு வர்றதுக்கான மோட்டிவ் என்னது? வண்டி ஓட்டுற ப்ராசஸ் வந்து எளிமையாக இருக்கணும். இந்த கியர்லாம் இருக்கக்கூடாது, கிளச்சு ஆப்ஷன் இருக்கக்கூடாது. சிம்பிளாக நம்ம ஆக்சிலரேஷன் பண்ணால் வண்டி நகர்ந்துக்கிட்டே இருக்கணும், பிரேக் பிடிச்சா வண்டி நிற்கணும். இவ்வளோதான் அதோட மோட்டிவ். இதில் முதல் பிரச்சனையாக இருக்கக்கூடியது இந்த கிளச்சு தான். அந்த ஸ்டார்டிங் டார்க்கை உருவாக்கக்கூடிய இந்த கிளச்சை ஆட்டோமேட்டிக்காக வந்து கொண்டு வரணும். ஸோ இதுக்காக கொண்டு வந்தது சென்ட்ரிஃப்யூகல் கிளச் அப்படின்றது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சென்ட்ரிஃப்யூகல் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த வீலை நீங்கள் சயின்ஸ் சென்டரில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீலை நம்ம மெதுவாக சுற்றும்போது இதில் இருக்கக்கூடிய அந்த பால்ஸ்லாம் புவியீர்ப்பு விசைக்கு தகுந்தாப்பில் கீழே வர்றதை பார்க்க முடியும். அதே நம்ம வேகமாக சுற்றும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த பால்ஸ் எல்லாமே அதோட முனைக்கு போயிடுது. அதுக்கு காரணம் இந்த சென்ட்ரிஃப்யூகல் ஃபோர்ஸ் தான். சுழலக்கூடிய ஒரு பொருளில் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் அதிலேருந்து வெளிப்புறமாக போகும். ஸோ இதை பயன்படுத்தி தான் இந்த சென்ட்ரிஃப்யூகல் கிளச்சை வந்து உருவாக்கியிருப்பாங்க. இந்த கிளச்சில் ரெண்டு பகுதி கொடுத்துருப்பாங்க, மையத்தில் ஒன்று இருக்கும், வெளிப்புறமாக ஒன்று இருக்கும். இந்த மையத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதி அதில் மூணு ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்து அதில் ஃப்ரீயாக நகரக்கூடிய ஒரு மூணு மெட்டல் பார்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அது இன்ஜினோட கனெக்ட் ஆகும். அதே மாதிரி வெளிப்புறமாக இருக்கக்கூடிய பகுதி வந்து வீலோட கனெக்ட் ஆகும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இன்ஜின் ஃப்ரீயாக சுற்றும் போது இந்த மையத்தில் இருக்கக்கூடிய பகுதி மட்டும் சுற்றும், அந்த வீலில் இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து சுற்றாது. அதே நம்ம இன்ஜினோட ஆக்சிலரேஷன் அதிகப்படுத்துகிறோம், ஆர்பிஎம் அதிகப்படுத்தும் போது இந்த சென்ட்ரு பார்ட்டோட ஸ்பீடு வந்து அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது அதில் அந்த ஸ்ப்ரிங் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய மெட்டல் வந்து விரிவடையும். அப்படி விரிவடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அது அந்த வெளிப்புறமாக இருக்கக்கூடிய பார்ட்டில் டச் ஆகும். இப்படி டச் ஆகும்போது அது அந்த வீலில் வந்து ஒரு ரொட்டேஷனை உருவாக்குது. அதுதான் அந்த கிளச்சு பிரச்சனையை சரி பண்ணிட்டோமே. இந்த வீலுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கிளச்சை நம்ம பயன்படுத்தும் போது மற்ற பிரச்சனைகள் இருந்தது. கியரை நம்ம பயன்படுத்த முடியாது, கியரை நமக்கு தேவையும் கிடையாது, நம்மளோட மோட்டிவும் அதுதான், கியரு கிளச்சு இந்த ரெண்டுமே இருக்கக்கூடாது. நம்ம கியரை பயன்படுத்த முடியாது அப்படின்றப்போ அதிக பவர் இருக்கக்கூடிய இன்ஜினையும் நம்ம பயன்படுத்த முடியாது. அப்போது இன்ஜினோட பவரும் வந்து கம்மியாக தான் இருக்கும். இந்த கம்மியான பவரை வச்சு நம்மளால் கம்மியான டார்க்கை தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸ்டார்டிங் டார்க்கே நம்மளால் கம்மியான டார்க்கை தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நமக்கு டார்க்கோட ஃபார்முலா தெரியும், ஃபோர்ஸ் மல்டிப்ளைடு பை ரேடியஸ். நமக்கு தேவைப்படக்கூடியது இன்ஜின்லேருந்து நமக்கு தேவைப்படக்கூடியது டார்க் தான். ஸோ அந்த ஸ்டார்டிங் டார்க்கை எடுக்கிறது தான் ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ அந்த ஸ்டார்டிங் டார்க்கை இப்போ பெரிய வீலை வச்சே நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம் அந்த பைக்கை. ஸோ அந்த பெரிய வீலில் அதோட ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ரேடியஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபார்முலா படி டார்க்கும் வந்து அதிகமாக கொடுக்கணும். இதில் கியர் கிடையாது அப்படின்றப்போ ஆரம்பத்தில் நம்ம ஸ்டார்டிங் டார்க்குக்காக இந்த கிளச்சையும் அதே மாதிரி இந்த கிளச்சிலேருந்து வீலுக்கு போகக்கூடிய அந்த கியர் வீலோட டிஸ்கையும் வந்து நம்ம பெருசு பண்ணியிருப்போம். அப்படி பெருசு பண்ணியிருக்கிறதுனால அந்த வண்டியோட ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஏன்னா டார்க்கு ஸ்பீடு இதில் ஏதாவது ஒன்றை மட்டும்தான் நம்மளால் அதிகமாக அச்சீவ் பண்ண முடியும். இதை ரெண்டத்தையும் சரியான அளவில் மேட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க அந்த வீலோட சைஸை சின்னதாக்கினது. வீலோட ரேடியஸை நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பிலேயே நமக்கு தேவைப்படக்கூடிய டார்க்கும் வந்து கம்மியாயிரும். ஸோ அப்படின்றப்போ அந்த இன்ஜின்லேருந்து நமக்கு கம்மியான டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணால் போதும் இந்த வீலை ஸ்டார்டிங்கில் சுற்ற வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா இதில் ஸ்பீடையும் நம்மளால் ஓரளவு வந்து அச்சீவ் பண்ண முடியும். நம்ம குறைந்த பவரில் இருக்கக்கூடிய இன்ஜினை தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்றப்போ ஸ்டார்டிங் டார்க்கு ஸ்பீடு இது ரெண்டத்தையும் ஓரளவு குறிப்பிட்ட லெவலில் வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க இந்த வீலோட சைஸை சின்னதாக்கினது. இப்போ உங்களுக்கு சில கேள்விகள் வந்திருக்கும்.
முன்னாடி வெஸ்பா வண்டி இருந்துச்சு, கியர் போடுற மாதிரி வண்டி, அதுலேயும் தான் சின்ன வீல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி. இந்த கியர் இருக்கக்கூடிய வண்டியில் நீங்கள் என்ன வீலை வேணால் பயன்படுத்தலாம், சின்னதும் பயன்படுத்தலாம் பெரியதும் பயன்படுத்தலாம். ஏன்னா அதில் கியர் இருக்குது அப்படின்றப்போ அந்த ரேஷியோவை மாற்றி நம்மளால் டார்க்கையும் ஸ்பீடையும் வித்தியாசமான முறையில் அச்சீவ் பண்ணிக்க முடியும். அது அந்த வடிவத்துக்காக கியரோடு கொண்டு வரப்பட்ட சின்ன வீல் இருக்கக்கூடிய பைக்கு, அதனால் அதுக்கும் நான் சொன்னதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ரெண்டாவது விஷயம், பெரிய வீல் இருக்கக்கூடிய கியர்லெஸ் பைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கு காரணம், இப்போ யூஸ் பண்ணுறது எல்லாமே சிவிடி, கண்டினியூஸ்லி வேரியபிள் டிரான்ஸ்மிஷன், சென்ட்ரிஃபியூகல் கிளச் வந்து இப்போ கிடையாது. எதனால் அப்படின்னா, இந்த சிவிடியில் டார்க்கையும் ஸ்பீடையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் பெரிய வீலை பயன்படுத்தினாலும் அதுக்கு தேவையான டார்க்கை இந்த சிவிடியை பயன்படுத்துறது மூலமாக கொடுக்க முடியும். அடுத்ததாக, இப்போ உள்ள கியர்லெஸ் பைக்கில் சின்ன வீலை தான் பயன்படுத்தணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாது. ஏன்னா பழைய அந்த சென்ட்ரிஃபியூகல் கிளச் சிஸ்டம்க்கு தான் வந்து அந்த ஸ்டார்டிங் டார்க்கையும் ஸ்பீடையும் மேட்ச் பண்ண வேண்டிய பிரச்சனை இருந்தது. இப்போ சிவிடி வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம இன்ஜினோட பவரை மட்டும் அதிகப்படுத்திட்டால் போதும், சிவிடி மூலமாக இந்த டார்க் ஸ்பீடு ரேஷியோ வந்து மாறிக்கும். இப்போ அந்த வீல் சைஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம், மக்கள் வந்து ஸ்கூட்டர்னால் அது இப்படி தான் இருக்கும்னு சொல்லி பழகிட்டாங்க. இதில் பெரிய சேஞ்ச் கொண்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து சேல்ஸை பாதிக்கும். அதே மாதிரி வண்டியில் அதிகமான ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் விரும்புகிறாங்க. அதனால தான் இந்த வீல் வந்து இப்போவும் சின்னதாகவே இருக்குது. இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.